So beam of light na nadu a group of rays of light is called beam of light. So adodiya subdivisions enna na nam paathirukom divergent beam, convergent beam and then parallel beam. Divergent அப்படினா என்னன்னா தமிழ்ல விலகி போகுதல் விலகுதல் அப்படின்னு அர்த்தம். A group of light rays spreading out from a source of light. For example, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போறோம் பாருங்க டைவர்ஜென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் எனக்கு சோர்ஸ் ஆஃப் லைட். ஸோ இங்க என்ன பண்றாருன்னா இவரு விலகி போறாரு. ஓகே, த கண்டென்ட் இஸ் திஸ் இஸ் ஓகேவா. Divergent விலகி போகும் எனக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் என்ன எனக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் தட் இஸ் கால்ட் டைவர்ஜென்ட் பீம். கன்வர்ஜென்ட் பீம் என்னன்னா a group of light rays meeting at a point. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா எல்லாமே போய் மீட் பண்ணும். சோ கன்வர்ஜென்ட் இதுதான். இதான் ஒரு புள்ளின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே என்ன பண்ணுவாருன்னா இந்த புள்ளியில போய் நிற்பார். ஓகேவா, திஸ் இஸ் கால் கன்வர்ஜென்ட் பீம். பேரலல் பீம் தான் ஒரு லைட் ரே இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேரலல் பீம், பேரலல் பீம் என்னது, இதான் ஒரு லைட் ரேனா இதுக்கு பேரலலா நமக்கு இன்னொரு லைட் ரே வரும், தட் இஸ் கால் பேரலல் பீம். கன்வர்ஜென்ட் என்னது ஒரு புள்ளியில போய் மீட் பண்றது, டைவர்ஜென்ட்னா சோர்ஸ் ஆஃப் லைட்ல இருந்து விலகி போறது, பேரலல்னா ஒரு லைனுக்கு இன்னொரு லைட் பேரலா வந்து பார்த்தா ஒரு ரே ஆஃப் லைட்டுக்கு இன்னொன்னு பேரலா வருதா என்னது, இட் இஸ் கால் பேரலல் பீம். ஓகேவா, இது பேரலல், இது டைவர்ஜென்ட் அண்ட் திஸ் இஸ் கன்வர்ஜென்ட். ஓகேவா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான், டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் அண்ட் பேரலல் பீம். ஓகே, சோ இந்த கான்செப்ட் புரிஞ்ச பேரு நாம ரிஃப்ளெக்ஷன் உள்ள போறோம். ஓகேவா, திஸ் இஸ் த கன்வர்ஜென்ட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகிற போகிற டாபிக் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கால்டு தட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பவுன்சிங் பேக் ஆஃப் லைட் இன் த சேம் மீடியம் ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் இட் டு த சர்ஃபேஸ். என்னன்னா பவுன்சிங் back of light in the same medium after striking it to the surface. Okay, they are bouncing back of light in the same medium after striking it to the surface and the reflection of light. அப்படியே என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு this is called what is called this is a plane mirror. okay va, so a plane mirror appo na enna pandrana or oli, okay va, or ray of light enna aagudha idha vandu padu. okay va, or oli padu padu da. okay va, so or oli varudha, indha oli ku per enna solluvanga na incident ray. what is called incident ray. okay va, incident ray, the light ray striking it to the surface da enadhu incident ray, adhaavadhu or plane mirror irukku. okay va, or plane mirror irukku or ray varudhu paathinga, that is called incident ray. inga pattu, okay va, inda point, inda pattu enna aagum enakku, it get to be reflected. inda pattu paathinga inda point la meet pannadala, that is called point of incidence. what is that point of incidence? ஓகேவா, ஐ கேன் ரிபீட், ஐல் ரிபீட். ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரே வருதுல அது இன்சிடென்ட் ரே. படுத்து பாத்தீங்களா இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல பட்டு தான் எனக்கு என்ன ஆகும், இட் கெட் ரிஃப்ளெக்டட்.
இந்த பாயிண்ட்க்கு பேர் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த பாயிண்ட்க்கு பேர் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆஃப்டர் இட் கெட் ரிஃப்ளெக்டட் பேக், ஆஃப்டர் இட் கெட் ரிஃப்ளெக்டட் பேக். ஓகேங்களா? இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, வர்றது இந்த சிம்பிள், போறது இந்த சிம்பிள். ஓகேவா? இட் கெட் ரிஃப்ளெக்டட் பேக். இது என்ன ரிஃப்ளெக்டட்? அவ்வளவுதான் பார்த்து ஒரு நார்மல் okay this is called normal line. Normal line na enna na vandu paathina it is a perpendicular line. Okay va, it is a perpendicular line at the point of incidence. The point of incidence nam enna pandrom, oru perpendicular ana oru line porom. Okay la, so ipo nam enna panna porom na angle pirittu porom. This is called angle of incidence and this is called angle of reflection. This is called angle of incidence and this is called angle of reflection. Okayla, so an incident ray varudhu pattu enak reflect agudhu, so normal line draw pandra. This is called incident ray, this is called incident ray and this is called reflected ray. Or normal line draw pandra, indha side enadhu angle of incidence, indha side enadhu angle of reflection. Okayva, this is the basic part. Next, laws of reflection nu oru concept. Laws of reflection. Okay, இத ஸ்னெல்ஸ் லானு சொல்லுவோம். பட் உங்க புக்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். ஸ்னெல்ஸ்ன்றது இத வந்து சொன்னவர். சோ அதனால ஸ்னெல்ஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படிக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான டேர்ம்னு கூட. ஓகேவா? என்ன பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே வருது, ரிஃப்ளெக்டட் ரே போகுது, நார்மல் அதுதான். இந்த பிளேன்ல ஒரே பிளேன்ல தான் இன்சிடென்ட் ரேயையும் நம்ம வரைகிறோம், ரிஃப்ளெக்டட் ரேவையும் வரைகிறோம், நார்மல் லைனையும் நம்ம வரைகிறோம். அப்போ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன் லை ஆன் த சேம் பிளேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லிசன், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைன் லை ஆன் த சேம் பிளேன். The first point. Second point the angle of incidence is equal to angle of reflection. Okay, va inge evlo angle of incidence irukko idha enna agum enak angle of reflection irukum. This is the second point. Angle of incidence. Okay, la angle of reflection. இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுதான். ஓகேவா? இன்சிடென்ட் ரே ஆனது a light ray striking into the reflecting surface. I'll repeat. இன்சிடென்ட் ரே என்னன்னா a light ray striking into the reflecting surface. Next, point of incidence ஆனது the point at which the incident ray, the point at which the incident ray strikes the reflecting surface. Okay, va? Then another reflecting ray. எனக்கு என்ன ஆகும்? பட் எனக்கு அதே மீடியம்ல எனக்கு reflection ஆகும். That is called reflected ray. So என்ன பண்றோம்? நார்மல் லைனை டிரா பண்றோம். நார்மல் லைன் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல நாம பெர்பெண்டிகுலரா ஒரு லைனை வருது. ஓகேவா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? ஆங்கிள் டிரா பண்ண போறோம். The normal line க்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது என்ன நாம சொல்லுவோம்னா angle of incidence. The normal line க்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது நாம என்ன சொல்லுவோம்னா angle of reflection. ஓகேவா? So Snell's laws of reflection ரெண்டு பாயிண்ட் இருக்கு, incident ray, reflection ray, normal line on the same plane. Second one, angle of incidence is equal to angle of reflection. Second, ஓகேவா? அடுத்து என்ன இருக்குன்னா types of reflection. என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர், இர்ரெகுலர்.
ரெகுலர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்மூத் அண்ட் பாலிஷ் சர்ஃபேஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளெயின் மிரர் எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க பாக்குற கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஒரு ஸ்மூத் அண்ட் ஒரு பாலிஷ் சர்ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுல பாக்குற கண்ணாடி அதுதான். ஓகேவா, அது என்னது? ஸ்மூத் அண்ட் பாலிஷ் சர்ஃபேஸ். இந்த ஸ்மூத் அண்ட் பாலிஷ் சர்ஃபேஸ்ல கரெக்டா என்னாகும், ரே லைட் வந்து பார்த்தீங்கனா பட்டு ஒழுங்கா ஸ்கேட்டர் ஆகும் ஒரு ஸ்மூத். தட் இஸ் கால்ட் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இர்ரெகுலர் அப்படின்னா ரஃப் சர்ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வால்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளேன் மிரர். ஓகேவா, சோ பட்டு என்ன ஆகும், ஒழுங்கா வந்து பார்த்தீங்கனா ஸ்கேட்டர் ஆகும். ஓகேவா, பிளேன் மிரர்ல ரெகுலர் சர்ஃபேஸ் வால்ஸ்ல என்னாகும், பட்டு கண்ணா அப்படின்னா எனக்கு என்னாகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகேவா, சோ ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். திஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷனோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கான்வெக்ஸ்னா என்ன, கான்கேவ்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ்னா என்ன, அண்ட் தென் விர்ச்சுவல் இமேஜ்னா என்ன, இந்த இமேஜ் ஃபார்மேஷனை ஃபுல்லாக பார்க்க போறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன். Okay, then we move on to spherical mirrors. அப்படின்ற நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கான்செப்டுக்கு போவோம். ஓகேவா, spherical mirrors. ஓகேவா, சோ என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கலான ஒரு மிரர் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதுல நடுவில் இருக்கிறதுனால சென்டர், அதோடைய சென்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டு பாகமா என்ன பண்ண போறோம்னா பிரிக்க போறோம். என்ன பண்ணிட்டோம், ரெண்டு பாகமா பிரிச்சிட்டோமா? ஓகேவா, சோ இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் என்ற கான்செப்ட பார்க்க போறோம். கான் கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்ற கான்செப்ட பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, என்ன ஆகும், பல்ஜ்டு இன்வேர்டாக இருக்கும், நெக்ஸ்ட் பல்ஜ்டு அவுட்வேர்டாக இருக்குமா? ஓகேவா, பல்ஜ்டு இன்னு பல்ஜ்டு அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீஸ்பூன் எடுத்தோம்னா இது பல்ஜ்டு இன்னாக இருக்கும், கரெக்டாக இது பல்ஜ்டு அவுட்டாக இருக்கும். ஸோ நான் சாதாரணமாக ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டோம்னா, ஓகேவா, திஸ் இஸ் த ஹாலோ கிளாஸ் பியர். ஹாலோ கிளாஸ் பியர், இதில் நம்ம என்ன பண்ணுற போகிறோம், மிரர்ஸை பார்க்க போகிறோம். அந்த டீஸ்பூனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பல்ஜ் இன் பல்ஜ் அவுட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கான் கேவை பார்க்க போகிறோம். கவனிங்க, கான் கேவை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேவா, கான் கேவில் வெளியில் எனக்கு சில்வர் கோட்டிங். ஓகேவா, சோ கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஓகேவா, சோ வெளியில என்ன இருக்கணும்னா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் இருக்கும். உள்ள எனக்கு என்ன இருக்கணும்னா ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேவா, வெளியில என்ன ஆகணும், எனக்கு சில்வர் கோட்டிங் இருக்கணும், உள்ள எனக்கு என்ன இருக்கணும், ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் இருக்கணும்.
வெளியில என்ன இருக்கு சில்வர் கோட்டிங். ஓகேவா, வெளியில எனக்கு சில்வர் கோட்டிங்கும் உள்ள பல்ஜ் இன் சொல்ல பல்ஜ் இங்க எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குதுன்னா அந்த மிரரை நான் என்னன்னு சொல்லுவேன்னா கான்கேவ் மிரர். This is the concave mirror. Okay, ma? This is the silver coating. This is the reflecting surface. Okay, ma? Concave mirror na enadhu? Velila enakku silver coating irukum, ulla enakku reflecting surface irukum. Bulged in la reflecting surface, bulged out la silver coating irundha that is called concave mirror. Nama indha veetla neenga salon la poi irupinga shaving mirror ella salon la ile the shaving mirror endradhu concave mirror ah adhu. அது என்னன்னா நம்ம டீடைலா பார்க்கும்போது இன்னும் இன்டெப்தா சொல்றேன். நெக்ஸ்ட் கான்வெக்ஸ்னா என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா அப்படியே உல்டா. ஓகேவா, சோ இங்க ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸும் இங்க பல்ஜ்டு இன்ல சில்வர் கோட்டிங் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் கான்வெக்ஸ் மிரர். ரிபீட், பல்ஜ்னா இன்ல என்ன இருக்கு சில்வர் கோட்டிங் இருக்கு, சில்வர் கோட்டிங் இருக்கு, அவுட் சைடுல எனக்கு என்ன இருக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு. This is called convex mirror. சிம்பிளா சொல்றோம்னா கான்கேவ் மிரர் நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்ஸ்லாம் இருக்குல்ல வெஹிக்கிள்ல, சோ எல்லா வெஹிக்கிள்லயுமே நாம என்ன பண்ணுவோம் கான்கேவ் மிரர் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியர் வியூ இருக்குல்ல, ஓகேவா, நம்மளுடைய ரெண்டு சைட்லயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி இருக்கவங்களுக்குலாம் எல்லாமே கான்வெக்ஸ் மிரரா இருக்கு. ஓகேவா, கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர். கான்கேவ்னா அவுட் சைட்ல எனக்கு வந்து சில்வர் கோட்டிங் இருக்கும், பல்ஜ் இருக்கின் இன்சைட்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும், தட் இஸ் கால் கான்கேவ் மிரர். கான்வெக்ஸ் மிரர்னா இன்சைட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல்ஜ் இன்ல எனக்கு சில்வர் கோட்டிங் இருக்கும், எனக்கு அவுட்ல எனக்கு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும், தட் இஸ் கால் கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஓகேவா, ஓ இப்போ இந்த கான்கேவ்ல தான் நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் ஆகுது. சோ கரெக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ், ரியல் இமேஜ்னா என்ன, விர்ச்சுவல் இமேஜ்னா என்ன, சோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட இமேஜ் ஃபார்மேஷன் எல்லாத்தையும் டீடைல்டா பார்ப்போம். ஓகே.